வெல்கம் டு சேது சித்ரா கிச்சன். பாருங்க, இறால் தொக்கு பண்ணியிருக்கேன். பாருங்க, ஸ்கிப் பண்ணாம இந்த வீடியோவை பாருங்க. அப்பதான் நான் போட்ட அளவுகள், அந்த மிளகாத்தூள், உப்பு, அந்த அளவுகள்லாம் உங்களுக்கு தெரிய வரும். முதல் முதல்ல என்னுடைய வீடியோவை பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, ஆல் என்ற ஆப்ஷனை தொடுங்க. அப்பதான் நான் போடுற ஒரு ஒரு வீடியோவுடைய நோட்டிபிகேஷனும் உங்களுக்கு காட்டும். வாங்க வீடியோக்குள்ள போலாம். அடுப்பு ஆன்ல இருக்குது. நான் வந்து எண்ணெய் விட்டுருக்கேன், கடுகு போடுறேன். கடுகு பொரியுது பாருங்க. இந்த டைம்ல கட் பண்ணி வச்சிருக்க வெங்காயம் சேர்க்கிறேன். சேர்த்து அந்த வெங்காயத்தை வதக்குறேன். கருவேப்பிலையும் இதில் சேர்த்துக்கிறேன். வெங்காயம் கொஞ்சம் வதங்கணும். வதங்கி நிற்கு. இந்த டைம்ல இஞ்சி பூண்டு பேஸ்ட் இதில் நான் ஆட் பண்றேன். அந்த பச்சை வாடை போக வதக்கணும். இஞ்சி பூண்டு எல்லாம் வதங்கிடுது. இந்த டைம்ல தக்காளினா ஒரு சின்ன தக்காளி, ஒரே ஒரு தக்காளி தான், அதுவும் சின்ன குட்டி தக்காளி தான் நான் கட் பண்ணி வச்சிருக்கேன். அது போட்டு வதக்கணும். உப்பு சேர்க்கிறேன். கல் உப்பு சேர்க்குறீங்களே அப்படின்னு சொல்றீங்க. கல் உப்பு தான் நான் சேர்த்திருக்கேன். இந்த எறா போடும்போது அது வேகும்போது கொஞ்சம் தண்ணி விடும், அந்த தண்ணியிலேயே இந்த உப்பு கரைஞ்சிடும். எறாவை போட்டு எப்பவுமே ரொம்ப நேரம் குக் பண்ணக்கூடாது. அது லப்பர் மாதிரி, ரப்பர் மாதிரி ஆயிடும். ஒரு 3-4 நிமிஷம் தான் குக் பண்ணணும். இந்த தக்காளி கொஞ்சம் நல்லா கொஞ்சம் வதங்கி வரட்டும். சேர்ந்து நல்லா வதங்கிட்டு இந்த டைம்ல கிளீன் பண்ணி வச்சிருக்கிறேன் எறா. இதுல இருக்கிற நடுவுல வந்து அந்த நரம்புகள்லாம் எடுத்துடணும். எடுத்துட்டு தான் கிளீன் பண்ணணும். இந்த எறாவை போட்டு வதக்குறேன். இது கொஞ்சம் சுருண்டு வரணும். எறா போட்ட உடனே பாருங்க, அது வதங்கும் பொழுதே அந்த தண்ணி விடுது. நான் சொன்ன பார்த்தீங்களா, இந்த தண்ணிலேயே அந்த உப்புலாம் கரைஞ்சிடும். கரைஞ்சுட்டு இப்போ இந்த டைம்ல மஞ்சப்பொடி, அப்புறம் தனி மிளகாய்த்தூள், அப்புறம் நம்ம வீட்லேயே அரைச்சி வச்சிருப்போம் இல்லையா மசாலா, மிளகாய்த்தூள், மசாலாத்தூள், இதெல்லாம் போட்டு வதக்கணும். ஏன் தனி மிளகாய்த்தூள் போடுறேன்னா, அந்த இறாவை என்னதான் ஃப்ரை பண்ணாலும் லைட்டாக அந்த இனிப்பு டேஸ்ட் வந்துடும். அதுக்காக தான் தனி மிளகாய்த்தூள். அது போனால் அது போட்டிங்கன்னு வச்சுக்கோங்களேன், ஈக்குவலாக இருக்கும். இப்போ இதை ரொம்ப வதக்கக்கூடாது. இது 1 நிமிஷம் போட்டு, ஏன்னா வதங்கிட்டு இன்னும் 2 நிமிஷம் போட்டு ஆஃப் பண்ணிடணும். இறால் தொக்கு ரெடி ஆயிடுது. இப்போ நான் இதை ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிடுறேன். அதுக்கு முன்னே ஸ்டவ் ஆஃப் பண்ணிடுறேன். இந்த ரெசிபி நீங்கள் வீட்டில் செஞ்சு பார்த்துட்டு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.